ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தோசை மாவு கொஞ்சமாக தான் இருந்தது. சரி, கோதுமை தோசை செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக சீரகத்தூள், கருவேப்பிலை பொடி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பழைய தோசை மாவையும் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி நல்லா விஸ்க்கு வச்சே கலந்து விட்டுருங்க. எப்பவும் போல் தோசை சுட்டு எடுத்துக்க வேண்டியது தான். பொடி பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொஞ்சமாக சீரகத்தை கையில் தேய்ச்சி கூட போட்டுக்கலாங்க. எழில்குட்டியும் இன்றைக்கி சாப்பிட போகிறாரு அப்படிங்கிறனால தான் நான் பவுடராக சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா சீரகம் சில சமயம் கொஞ்சம் த்ரோட்டில் சிக்கிருச்சுன்னா புறையேறும் அவனுக்கு. இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. மீல் பிளானை எப்பவும் போல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி விட்டுறேன். இந்த வாரம் ரெகுலர் மினி விளாக்ஸ் தாங்க வரும், லஞ்ச் பாக்ஸ் எதுவுமே வராது. ஆனால் மீல் பிளானில் கொடுத்துருக்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. அதை பிளேலிஸ்டில் நான் ஆட் பண்ணி விட்டுருக்கேன். பிளேலிஸ்ட்டில் போயிட்டு லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் 3 அப்படிங்கிற டைட்டிலில் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான ரெசிபீஸ் எல்லாத்தையுமே அதில் லிங்க் பண்ணியிருக்கேன். நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா? பபாய்.